Hello friends, welcome to our channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட்டை வந்து ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட் மூலமா வந்து எப்படி உங்க லேப்டாப் கூட கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த process வந்து கிளியரா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட்டை வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இல்லை வந்து யூஎஸ்பி அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு புது வகையான மெத்தடை தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து உங்களோட மொபைல் இன்டர்நெட்டை வந்து ப்ளூடூத் மூலிமா வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைலுக்குள்ளே போயிடணும். ஸோ மொபைலோட ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் வந்து அதர் வயர்லெஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ ப்ளூடூத் மூலிமா வந்து உங்களோட மொபைல் இன்டர்நெட்டை வந்து லேப்டாப்க்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பேடி வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி டித்தரிங்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஎஸ்பி கேபிளை வந்து உங்கள் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் டீத்தரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து மொபைலோட இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம வந்து லேப்டாப்க்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளூடூத் டீத்தரிங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ண உடனே உங்களோட ப்ளூடூத்தை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த ஆக்டிவேட் ஆன ப்ளூடூத்தை தான் வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட நெட்டு வந்து ஆனில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக், ஸ்டார்ட் இல்லை ரன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல ப்ளூடூத் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ப்ளூடூத் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ ப்ளூடூத்துன்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ப்ளூடூத் சூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளூடூத் சூட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த ப்ளூடூத்ன்றது எங்கே இருக்கும், ப்ளூடூத் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து இந்த ப்ளூடூத் டிவைஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டிவைஸை வந்து எனேபிள் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடை வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆட் அ டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து உங்களோட ப்ளூடூத் டிவைஸை வந்து, அதாவது நீங்கள் வந்து மொபைல் ஆன் பண்ணிங்க இல்லையா, அந்த டிவைஸை வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை சர்ச் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிவைஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து சர்ச் ஆகிட்டு முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்னு கிளிக் பண்ண உடனே வந்து ஸோ உங்களோட மொபைல் டிவைஸும் உங்களோட லேப்டாப் டிவைஸும் வந்து பேர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வந்து எஸ் பேரன்ட் கேட்குது. ஸோ நான் பேரன்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி வந்து எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிவைஸ் வந்து இப்போ வந்து கான்ஃபிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட மொபைல் அண்டு லேப்டாப் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் கான்ஃபிகர் ஆகிட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ திஸ் டிவைஸ் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது வந்து நம்ம வந்து ப்ளூடூத் சூட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு போனோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஆட் டிவைஸ்ன்னு கிளிக் பண்ணி போனோம். ஸோ இப்போ டிவைஸ் ஆட் பண்ணதுனால ஸோ அந்த ஓப்போ A7 அப்படின்றது இந்த இடத்துல வந்து வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து டிவைஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடித்த உடனே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான்.
ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கனெக்ட் யூசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்ட் யூசிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லை ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு இப்போ தேவை வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் தான் தேவை, அதனால் வந்து நான் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து சிம்பிள் இல்லை, அதாவது இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இது ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இன்டர்நெட் சிம்பிளை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கூகுள் எந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆன உடனே இந்த இடத்துல வந்து சிம்பிளும் ஆகிடுச்சு, அதாவது வந்து மொபைல் டிவைஸோட ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் மூலிமா வந்து நம்ம எப்படி வந்து இன்டர்நெட்டை வந்து நம்மளோட லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ போயிட்டு நான் கூகுள் டைப் பண்ணு வச்சுங்க. ஸோ கூகுள் போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு, இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து கூகுள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற உங்களோட மோட்டிவேஷன்ஸ் உங்களோட சப்போர்ட் தான் வந்து ஸோ எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே, ஸ்டே சேஃப்.